பாடல்களை அதிகமாக சார்ந்து கொள்கிற ஒரு நிலைமை பாடல் மூலமாக நமக்கு ஒரு ஆறுதல் உணர்வு கிடைக்கும் உற்சாக உணர்வு கிடைக்கும் சந்தோஷ உணர்வு கிடைக்கும் உத்வேகம் கிடைக்கும் எல்லாம் உண்மைதான் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பாடல்கள் மூலமாக நாம் பெறுகின்ற ஆறுதல் பாடல்கள் மூலமாக நாம் பெறுகிற பரவசம் பாடல் மூலமாக நான் பெறுகிற சந்தோஷம் பனி போன்றது அது கொஞ்சம் நேரம்தான் தான் வேலை செய்யும் அது ஒரு நேரத்தில் தேவை நமக்கு நம்மளை கொஞ்சம் லகுவாக்கி கொள்கிறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொள்கிறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு இல்லைன்னு சொன்னால் ஒரு நல்ல தெய்வ அன்பை அதிகமாக உணர்கிறதுக்கு ஆண்டவர் துதிக்கிறது அவசியம் ஆனால் அடிப்படை வலுவாக வேண்டுமென்றால் அடித்தளம் வலுவாக வேண்டுமென்றால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை காண வேண்டுமென்றால் பாடல்களை நம்ம முழுமையாக சார்ந்து விடக்கூடாது பாடல்களை கேட்கும் பொழுது ஆறுதல் கிடைக்கும் அந்த ஆறுதல் ரொம்ப நேரம் நீடிக்காது பாடல் கே பாடும் பொழுதும் பாடலை கேட்கும் பொழுதும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது ரொம்ப நேரம் நடிக்காது அதனுடைய அளவு அவ்வளவு தான் அந்த அளவுக்கு நாம் அதை புரிந்து கொள்ளுது அதுக்காக பாடலே வேண்டாம் பாடலை பாடவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக தேவையில்லை பாடல்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஆவிக்குரிய ஒரு வலிமையை நமக்கு கொடுக்கும் குறிப்பிட்ட அதை ஒரு அளவுக்கு தான் ஆவிக்குரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால் வார்த்தைகள் மூலமாக நம்ம கட்டணும் சிலர் பார்த்திங்கன்னா ஜப நேரங்கள்லேயும் முழுமையாக பாடலை பாடியே அந்த நேரத்தை நிறைவாக்கி விடுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா ஆவிக்குறை வாழ்க்கையில் வேறு எந்த விதமான நடவடிக்கைகளும் செல்லாமல் பாடல்களை கேட்கறதுலையே நேரத்தை செலவிடுவாங்க அதில் அவங்களுக்கு ஒரு கன்சோலிங் கிடைக்கும் ஒரு காம்ஃபர்ட் கிடைக்கும் ஆனால் அதனால் சல்யூஷன் கிடைக்காது அதனால் அவங்க ஒரு தீர்வு கிடைக்காது அதுக்கு வசனத்துக்குள்ளே போகணும் வார்த்தைகளை தியானிக்கணும் வார்த்தைகளை சிந்திக்கணும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்துக்குள்ளே தம்முடைய வார்த்தைகளை அனுப்பத்தக்கதாக மானானது நீரோடைய வாஞ்சது கதறது போல் அந்த வசனங்கள் மேலே தாகமாக இருக்கணும் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு பாடல்கள் மேல்தான் அதிகமான தாகம் இருக்குது பாடல்கள் மேலே அதிகமாக வாஞ்சே இருக்குது ஏன்னா பாடலை பாட கேட்ட உடனேயே ஒரு உற்சாகம் வரும் ஆனால் வசனம் அப்படி இல்லை நாம் இன்னும் இன்னும் அதில் டீப்பாக போன பிறகு தான் அதில் ஒரு ஈடுபாடு வரும் ஒரு சந்தோஷம் வரும் ஒரு உற்சாகம் வரும் ஆனால் அது நிலைத்திருக்கும் அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சுபாவங்களை மாற்றும் எண்ணங்களை மாற்றும் நினைவுகளை மாற்றம் பாடல்களுடைய செயல்பாடு அந்த அளவுக்கு இராது பாடல் ஒரு லிமிட்டட் எக்ஸ்டென்ட் தான் அந்த அளவுக்கு தான் எனவே பாடல் மூலமாகவே நம்மை சந்தோஷப்படுத்துகிற தொடர்தையாக்கி கொண்டிருக்கக்கூடாது இதுவே நமக்கு போதும் பாடல்களை பாடுவதையே பக்தியின் வெளிப்பாடு பாடல்களை கேட்பதையே பரிசுத்தினுடைய ஒரு உணர்வு அவிதமாக நினைத்து கொண்டாதபடிக்கும் பாடல்கள் நமக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலை அது செய்கிறது அந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டு வார்த்தையோடும் வசனத்தோடும் தேவ சத்தியங்களோடும் உபதேசங்களோடும் போதனைகளோடும் நம்ம அதிகமாக இணைத்து கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதும் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு விதமான மயக்கத்துக்குள் நாம் இருக்க முடியும் ஆனால் வாழ்க்கை பிரச்சனைகள்லாம் அப்படியே இருக்கும் பாடல் கேட்டு முடிந்த பிறகு எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் வார்த்தைகளை கேட்கும் பொழுது வசனங்களை கேட்கும் பொழுது சத்தியத்தை கேட்கும் பொழுது கருத்துடைய போதனை கேட்கும் பொழுது அவைகள் நமக்குள்ளேயே வந்து வேலை செய்து நம்முடைய மனநிலைகளை மாற்றும் சுபாவ மாற்றும் எண்ணங்களை மாற்றும் தேவனோடு உள்ள உறவுகளை வளர்க்கும் ஆண்டவட்டத்தில் இருந்து பிறகு நிலை அதிகரிக்கும் எனவே வி ஹேவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் த வேர்ட் ஆப் காட் தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவே பாடலை கேட்போம் பாடலை பாடுவோம் அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிற்குத்தான் வல்லமை உண்டு என்பதை உணர்ந்து கொண்டு வார்த்தைகளை அதிகமாக சார்ந்து கொண்டு வார்த்தைகளை தேடுவோம் அதன் மூலமாக வலிமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வோம் கத்தனமே ஆசிர்வதிப்பார்